ஸ்ஃபியர் பிரஸ்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க இருக்கோம். அது என்ன தகவல் அப்படின்னா, சில தினங்களில் நம்முடைய நண்பர்களை நாம் வந்து சிறப்பு இளைஞர்களை நாம் பதிவு செய்து நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அவங்க பதிவு செய்த தகவல்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் நண்பர்கள். நேற்று எதிர்பாராத விதமாக என்னுடைய குரு எனக்கான வழிகாட்டி ஐயா வீரபுத்திரன் அவர்கள் வந்து திடீரென்று என்னை வந்து தென்காசிக்காரன் முகநூல் குரூப்பில் வந்து லைவ் வந்து வீடியோ வந்து பதிவு பண்ணாங்க. நிறைய தகவல்கள் அந்த வீடியோவில் இருக்கு. என்னிடம் நிறைய கேள்விகளை கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதிவுகளை பதிவு செய்துள்ளேன். அந்த வீடியோவை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து பதிவு பண்ண இருக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் வந்து வீடியோ கொஞ்சம் தெளிவாக இருக்காது, வாய்ஸ் வந்து ஐயாவுடைய வாய்ஸ் வந்து நல்லா கிளியராக கேட்கும், என்னுடைய வாய்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து லைவ் பதிவு பண்ண வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஹெட்செட்டில் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். என்னை பற்றி நீங்கள் இந்த வீடியோ மூலயமா நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. வீடியோ பார்த்து நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் போராளிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வந்துட்டு லைவ்ல இருக்கா? ஓகே, போராளிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வந்துட்டு ஒரு பழமொழி உண்டு, எப்பவுமே சிங்கம் வந்துட்டு சிங்களாக தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு முன்னால் இருக்கிற அன்பு சகோதரர் வந்துட்டு தனியொருவன் சுரேசு நிறைய விஷயங்களை தனி மனிதனாக வந்துட்டு போராடி இருக்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இளம் வயசில் அதாவது வந்து ஒரு வார்த்தை வந்து அழகாக உண்டு, ஒன்று செய்ய இல்லைன்னா செத்து மடி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அவங்களால் செய்யப்பட்ட பொது காரியங்கள் வந்துட்டு நிறையா. அவரை இன்றைக்கி நம்ம வந்துட்டு பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். வணக்கம் சுரேஷே. வணக்கம் அன்பு தம்பி சுரேஷ் அவர்களே, வணக்கம். அதாவது இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, எல்லாரும் நம்ம மட்டும்தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இதுக்கு முன்னகட்டி நாடு நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், மற்ற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உலகத்தில் இன்னைக்கு வந்துட்டு நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் வந்துட்டு நாம் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டும்தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழலில் எப்படி வந்துட்டு இந்த மற்றவர்களுக்காக அந்த பொதுப்பணிக்கு நீங்கள் வந்து உதவணும் அப்படிங்கிறத வந்துட்டு எந்த வயசில் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு ஆரம்பிச்சது வந்துட்டு? அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தன்னுடைய சொந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் நான் மட்டும்தான் வந்து பொது விஷயம் சம்மந்தமாக பார்க்குறேன் அப்படிங்கிறதுல எனக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தங்க பார்த்துருப்பாங்க. இது வந்து தொடர்ந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஒவ்வொருத்தங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து காலத்துடைய கட்டாயம், அதுதான் உண்மை. இதில் வந்து யார் வாராங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒன்று ஏதாவது ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிடுவோம் அப்படின்ட்டு அந்த விஷயத்துலேருந்து ஒரு நூல் பிடிச்ச அளவு ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அவங்க சுயநலத்துலேருந்து அப்படியே பொது நலமாக மாறி இருப்பாங்க. எங்கேயாவது பாதிக்கப்பட்டு சட்டத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பொது வாழ்க்கையாக வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து படிக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் நான் வந்து காலேஜ் படித்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பொதுவாகவே எனக்கு வந்து இந்த புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைச்சிச்சு. நான் வந்து புத்தகங்கள் வந்து நிறையா படிப்பேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா சுதந்திர போராட்ட தியாகிகள் வீரர்கள் அவங்கள பற்றி நிறையா படிப்பேன். அப்படி படிக்கும்போது என்ன அப்படின்னா, பகத்சிங்கை பற்றி நிறையா படிப்பேன். அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு 23 வயசு. நீங்கள் போராட்டத்துக்கு வரும்போது வயசு என்ன வந்துட்டு? என்னோட வயசு அப்போ 21 வயசு தான் இருக்கும். அப்போ பகத்சிங்கோட வயசு உங்களுடைய வயசும் வந்துட்டு கரெக்டாக இருந்தா இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் 23 வயசுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி இன்ன வரைக்கும் அவரை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கு இப்போ வயசு 25. ஆனால் இன்னும் நான் அவர் அளவுக்கு கூட அச்சீவ் பண்ண முடியலை, அவரளவுக்கு ஒரு பிரசன் கூட இன்னும் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு
வேதனை எனக்கு இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் என்னால முடியுமோ, எவ்வளவு நல்ல விஷயங்கள் என்னால பண்ண முடியுமோ அதை நான் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இந்த போராட்டத்தின் போது நிறைய பேர் பயப்படுறது என்ன அப்படின்னா, அதாவது வந்து அந்த போராட்டம் பண்றவங்களை வந்து மிரட்டுறது, அடிக்கிறது, பொய் கேஸ் போடுறது, இல்லை கொலை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த பொது நலத்திற்காக போராடுபவர்களை வந்துட்டு தமிழகம் இல்லை இது நிறையா வந்துட்டு எல்லா ஏரியாவுலையுமே இது வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. வந்துட்டு இதை எப்படி இந்த பொது நலத்திற்காக போராடுறவங்க இதை எப்படி வந்து கேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு, ஏன்னா இப்போ மற்றவங்களும் வர்றாங்க, அவங்களுக்கு ஏன்னா சில பேருக்கு வந்து இதை எப்படி வந்து நாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலை, அதை நீங்கள் எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்துட்டு, உங்களுக்கும் இந்த மாதிரி மிரட்டல் வந்திருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அதாவது காலச்சூழல் வந்திருக்கிறோம், அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு வந்து போராளிகளுக்கு நிறைய இடத்துலேருந்து, அதிகாரத்துலேருந்து, அரசியல் கட்சியிலேருந்து, பணப்படத்துலேருந்து நிறையா மிரட்டல்கள் எல்லாமே வரும். இதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே, சோசியல் மீடியா, ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பொதுவான ஒரு விஷயமா சம்மந்தமாக ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லி போட்டோம்னா மறுநாளுக்குள்ளே அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைச்சிரும். சம்மந்தப்பட்ட முதலமைச்சர் அவங்க முத கொண்டு கவனத்தை கொண்டு போய் கூட அந்த மாற்றம் நடக்கும். ஏன் சில நேரங்களில் கோர்ட்டு கூட இந்த மாதிரி சோசியல் மீடியாக்களை பதிவு செய்த ரொம்ப வைரலானக்கூடிய சம்மந்தப்பட்ட தகவல்கள் மூலயமா கூட நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்போ இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி உள்ள கள போராளிகளுக்கும் இப்போ எங்களை மாதிரி உள்ள கள போராளிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாங்கள் இப்போ வந்து சட்டத்தை வந்து கற்றுக்கிட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து போராட்டம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா வந்து ஒரு விதமான போராட்டமாக இருக்கும். நீங்கள் கூட இதுக்கு முன்னாடி உள்ள போராட்டங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதாவது ரோட்டில் இறங்கி போராடுறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் எப்படி போராடுறோம் அப்படின்னா, இது வந்து எனக்கான நாடு, நம்ம வாழக்கூடிய நாடு, நமக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது. இந்த சட்டம் தெரியலை, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு போய் நான் போய் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கூண்டில் போய் நிற்கும்போது ஜட்ஜு வந்து உனக்கு இந்த சட்டத்தை பற்றி தெரியாதா, சரி நீ தெரியாமல் தவறு பண்ணிட்டேன், நீ வெளியில் போன்னு சொல்ல மாட்டாங்க. நான் என்னைக்கு இந்த இந்தியாவில் பிறந்துட்டனோ அன்னைக்கே இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது எனக்கான அது அதில் கொடுத்துருக்கக்கூடிய இதுக்கு இது தண்டனை அப்படிங்கிற எல்லாமே என்னை பொருந்தும், எனக்கானது பொருந்தும் அப்படிங்கிறனால வந்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லாட்டி தெரிஞ்சுக்கல அப்படிங்கிற விட நான் கண்டிப்பாக நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இப்போ வீட்டில் வந்துட்டு, ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ ஒரு பையனை வந்துட்டு இது பண்ணும்போது ஒரு குழந்தை பிறக்க அப்படின்னா நம்ம பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு நல்ல வக்கீல் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும், ஒரு கார் வாங்கணும், இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கும்போது இப்போ நீங்கள் போராட்டத்திற்கு வந்த உடனே உங்களுடைய குடும்பத்தினுடைய உங்களுக்கு உள்ள சூழல் வந்து எப்படி இருந்தது, அதெல்லாம் எப்படி தாண்டி வந்தீங்க வந்துட்டு? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வாசியம் உள்ள ஒரு மாதிரியான ஒரு சிட்டியும் இல்லாமல் ரொம்பவும் கிராமமாக இல்லாமல் ஒரு நடுத்தரமான ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து யாராவது ஒருத்தர் வந்து புதுசாக கேள்வி கேட்டாலே என்ன இவன் கேள்வி கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. கேள்வி கேட்டு தான் வாழணும், அது வந்து எல்லாருக்குமானது, எனக்கு மட்டுமானது இல்லை. நான் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இவங்களுக்கு தெரிஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் பண்ணக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் வீட்டில் வந்து நிறைய வட்டி வந்து பயந்தாங்க. நிறைய விஷயங்கள், சூதாட்ட கிளப்பு, நிறைய விஷயங்கள் நம்ம அதை பார்த்து கடந்து வந்திருக்கிறோம். நிறைய மிரட்டல்கள்லாம் வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து அதுவாக பழகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால வந்து இதில் வந்து புகழ்ச்சி இருக்கு, இகழ்ச்சி இருக்கு. நிறையா புகழ்ச்சியை விட எனக்கு முதுகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இகழ்ச்சி நிறையா இருக்குது. அதை எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணீங்க, நீங்கள் அதை எப்படி வந்துட்டு அந்த விமர்சனங்களெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா நாங்கள் வந்துட்டு இப்போ எங்களை மாதிரியான நாங்களே போராடும் போது நாங்களே சில நேரங்களில் சோர்ந்து போனோம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் வந்து விமர்சனங்களெல்லாம் தாண்டி அப்படியெல்லாம் வந்ததுக்கு வந்து விமர்சனங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க வந்துட்டு? முதல்ல வந்து நாம் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும், அது சரிதானா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யாராக இருந்தாலுமே வந்து இதால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் எங்களை மாதிரியான போராளிகள் நாங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இதனால் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு 10 பேருக்காவது நல்லது நடக்கணும்,
அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கும். அப்போ ஒரு 10 பேருக்கு ஒரு நல்லது நம்பிக்கையை, ஒரு 10 பேருக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னன்னா, யாருமே இதை வந்து பண்ணலை, இது தப்பாக போயிருமோ இல்லைனா இதனால் நம்மளால் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிறத விட 10 பேருக்காண்டி நம்ம முன்னாடி இறங்குவோம். அதாவது சொல்லுவாங்கல்ல, விதையை வந்து வைப்போம், முளைத்தால் மரம் இல்லையே உரல் அப்படிங்கிற மணிக்கு வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். அது வந்து நம்ம இல்லாட்டி நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் இளைஞர்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி சிறப்பாக பண்ணுவாங்க நம்பிக்கையில் நாங்கள் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டோம். அதாவது இப்போ உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வந்துட்டு, இப்போ நிறைய இளைஞர்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்து நிறையா வந்துட்டு கனவு காண்கிறது என்னென்னா, அதாவது எனக்கு பல்சர் பைக்கு வேணும், எனக்கு ஆடி கார் வேணும், அந்த மாதிரி தான் வந்துட்டு நிறையா இளைஞர்கள் இருக்கிறாங்களே தவிர, இந்த சமூகத்துக்கு நாம் ஏதாச்சும் பண்ணணும், இந்த இயற்கை அழியுது நாம் இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அதாவது இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன வந்துட்டு சொல்ல விரும்புகிறீங்க? வந்துட்டு உங்களை மாதிரியான போராளிகள் அப்படிங்கிற மாதிரியான அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தனிநபர், ஒரு பையன் வந்து பைக் கேட்குறான், இல்லாட்டி செல்ஃபோன் கேட்குறான், ஆடம்பரமாக இருக்கிறான், இல்லாட்டி ரொம்ப ஜாலியாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நான் என்னோடய களப்பணியில் நான் மட்டும் வந்து பயணம் பண்ணுறேன். சில விஷயங்களில் தம்பிகளையும் நான் வந்து சேர்த்துருக்குறேன். நாங்கள் வந்து வாசு கேட்ரிங் பசங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு டீம் வச்சுருக்கோம், கேட்ரிங் சர்வீஸு. அதில் எனக்கு தெரிஞ்சு நம்ம பையங்க ஒரு 20 பேர் இருக்கிறாங்க, எல்லாமே ஸ்கூலு காலேஜ் படிக்கிறவங்க. அவங்க அந்த வேலைக்கு வரும்போது அவங்களுக்கான கூலியை அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்களுக்கு படிப்பு செலவை அவங்களே பார்த்துக்கிறாங்க. அப்போ இது ஒரு இளைஞர்கள்கிட்ட நாம் காணக்கூடிய ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் கடந்த முறை பார்த்திங்கன்னா வந்து இளங்குளம் பகுதியில் நாங்கள் 100 பனைவிதைகள் வச்சோம். அது வந்து என்னுடைய யோசனை செயல்பாடு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 10 தம்பிகளை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்போது நம்ம அவங்கள பார்க்கும்போது அவங்க வந்து பைக்கு கேட்குறாங்க, செல்லு இது பண்ணுறாங்க. இந்த இளைஞர்களுக்கு இப்போ உள்ள சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு யாருமே இல்லை. இப்போ நான் கூப்பிடும்போது அந்த 10 பேர் வராமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் வர்றாங்க. நம்ம அவங்களுக்கு வந்து அதோடைய நன்மையை நம்ம வந்து சொல்கிறோம், நீங்கள் இப்படி இருங்க, நான் இந்த மாதிரி இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இறையன் பையஸ் அழகாக சொல்லுவார், தமிழ்நாட்டில் நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க, ஆனால் சரியான தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அழகான ஒரு கருத்தை வந்துட்டு சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே ரொம்ப வந்து மகிழ்ச்சி. நிறைய போராட்டங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போது நம்முடைய நூல் நிலையமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்முடைய சமுதாய நல கட்டிடம் வாசுதேவநல்லூரில் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்து எப்படி சோர்வு இல்லாமல் பயணிக்க முடிந்தது வந்துட்டு, இப்போ அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான எல்லா, இப்போ இது வந்து நீ இப்போ எல்லா விஷயத்துக்குமே முதல் தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பரம்பரையாக அவங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க. இப்போ இதில் நீங்கள் முதல் தலைமுறை அப்படிங்கிறதுனால இதை எப்படி சோர்வு இல்லாமல் வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னு? இதுக்கு ஒரு வரலாறை நான் வந்து பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். நம்ம இந்திய நாடு வந்து ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு வந்தது. இந்த அடிமைப்பட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கிட்டோம். இந்த சுதந்திரத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கும் நான் பிறந்த இந்த வாசியவனுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா எங்கள் வாசுதேவநல்லூருடைய ஒரு 5 கிலோமீட்டரில் தான் பூலித்தேவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்டர் இருக்கிறார். அவர் தான் முதன் முதலாக வந்து ஆங்கிலேயரை வந்து வரி கட்ட முடியாது, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி முதன் முதலாக இந்திய சுதந்திரத்துக்கு குரல் கொடுத்தவர். இந்த முதன் முதலாக சுதந்திர போராட்டம் எங்கே நடந்துச்சுன்னா, வாசுதேவநல்லூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வரலாறுவான ஒரு இடத்துல நான் பிறந்துட்டு, ஒரு வரலாறு ரீதியாக ஒரு சாதனை கூட நம்ம பண்ண வேண்டாம், இந்த சமுதாய ரீதியாக ஒரு சில மாற்றங்களையாவது நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் அவங்களையும் அந்த சுதந்திர போராட்டத்தையும் நான் ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நான் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எப்போதுமே பார்த்திங்கன்னா, ஒரு ஓட்டப்பந்தய வீரருக்கு ஒரு 100 மீட்டர் ஓடி வெற்றி பெற்றார் அப்படின்னா அடுத்து ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுபோல தான் நான் இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடி வந்து நிறைய விஷயங்களை நான் வந்து பண்ணியிருந்து உங்கள் முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தாலும், நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம், 2 விஷயம், 3 விஷயம் அப்படி தொடர்ந்து தான் பண்ணியிருப்பேன். அதுபோல தான் இன்னைக்கு நான் ஒரு 50 பண்ணோம்னா நான் இன்னும் ஒரு 500 பண்ணணும், 1000 பண்ணணும். ஆனால் அது வந்து உடனே பண்ணக்கூடாது, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு
பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ இளைஞர்கள் வந்து நிறைய புத்தகம், ஒரு சில இளைஞர்கள் படிக்கிறாங்க, ஒரு சில இளைஞர்கள் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. இப்போ இருக்கிற இளைஞர்கள் படிக்கணும் அப்படின்னா எந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு சொல்லுவீங்க? நம்மளை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கான வரலாறு முதல்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த சுதந்திர காற்று சாதாரணமாக கிடைக்கல. நிறைய பேருடைய உயிர் தியாகம், நிறைய அடி, நிறைய வலி, நிறைய பெண்களுடைய அந்த அவங்களுடைய தாலி பாக்கியம் மிகப்பெரியது. அதை அவங்க இழந்திருக்கிறாங்க இந்த சுதந்திரத்துக்காண்டி. அந்த சுதந்திரத்தை அப்போ உள்ள பெரியவங்க நம்மகிட்ட வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்முடைய தாத்தா கையில், அதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்து நம்ம அப்பா கையில், அவங்க இப்போ நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதுக்கப்புறம் அந்த சுதந்திரத்தை ரொம்ப பாதுகாப்பாக நல்ல முறையில் இன்னும் நவீனமாக, அதாவது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ப இருக்கக்கூடிய அந்த இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்தா தான் அதுதான் நாம் அவங்க கொடுக்கக்கூடிய சொத்து. லஞ்சத்தை லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா? லஞ்சத்தை லஞ்சம்ங்கிறத வந்து எங்கேருந்து உருவாகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லஞ்சம் வந்துட்டு எங்கேருந்து உருவாகுது அப்படிங்கிறது, அதாவது வந்து எப்படின்னா வந்துட்டு காத்திருக்க முடியாமல் நம்ம வந்துட்டு சில நேரத்தில் சீக்கிரமாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லஞ்சம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினைக்கிறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு. லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டிஏ சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு சான்றிதழ் பெறுவதற்கு 15 நாள் அவகாசம்னா நம்ம 15 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஒரு 1000 பேர் இருப்பாங்க. ஒரு சூழ்நிலையில் ஒரு நாளைக்கு ஒரு 100 பேருக்கு கொடுக்கலாம் அவங்க. அதையும் அவங்க வந்து ஒரு விஏஓ எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கலாய்வு பண்ணி தான் ஒரு சான்றிதழே கொடுக்கணும். நீங்களே ஒரு அதிகாரியாக இருந்து உங்களுக்கு கீழே இந்த மாதிரியான மனுக்கள் வந்து நீங்கள் உண்மையிலே கலாய்வு பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மனு அந்த சான்றிதழ் கொடுக்க முடியும் நம்ம யோசிக்கணும். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் 15 நாள், 15 நாளைக்கு மேலே ஆச்சா ஆர்டிஏ சட்டத்தை பயன்படுத்துங்க. 10 ரூபா ஸ்டாம்பு, 40 ரூபாக்குள்ள ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான வேலை நடக்கும். நீங்களும் காத்திருக்க வேண்டாம், லஞ்சமும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கேன். தனியொருவன் எப்படி பேர் வச்சிங்க? தனியொருவன் அப்படிங்கிறது நான் வந்து புத்தகங்கள்லாம் படித்து என்ன நானே முதல்ல வந்து தனிமைப்படுத்திக்கிட்டேன். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கிறோம், இந்த மற்றவங்களுக்கும் நமக்கும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து தெரியுதோ, அப்போது அந்த சமூகத்தை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம வந்து இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் அப்போ தான் அந்த படம் வந்த தருணம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா சமூக போராளிகள் ஏதாவது ஒரு இயக்கம் இல்லாட்டி அமைப்பில் சேர்ந்து பயணம் பண்ணுவாங்க. அந்த படம் வந்த டயத்தில் நான் பார்க்கும்போது நிறைய இயக்கங்கள், நிறைய அமைப்புகள் இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஒவ்வொரு குறிக்கோள்களால தான் வந்து அந்த இயக்கத்தையும் அந்த அமைப்பையும் உருவாக்குனாங்க. ஒரு சில ஆண்டுகள் கழித்து அவங்களுக்குள்ளேயே சண்டைகள் வந்து காசு வந்து ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறனால வந்து அப்பப்போ வந்து சில அமைப்புகள் உருவாகும், அப்புறம் அவங்களே கலைச்சிருவாங்க. அப்போ நம்ம யோசிக்கும் போது எல்லா அமைப்பும் எல்லா இயக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. யாருமே அவங்க என்ன நோக்கத்துக்காண்டி உருவாக்குனாங்களோ அதில் 10% கூட அவங்களால அதை வந்து அச்சீவ் பண்ண முடியலை. அப்போது நமக்குன்னு ஒரு சில கொள்கை கோட்பாடுகள், நமக்கான ஒரு பாதையை நம்ம உருவாக்கி அந்த கேரக்டர், அந்த படத்துடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்ன படம் அது? தனி ஒருவன் அப்படிங்கிற படம். அது வந்து ஒரு போலீஸ் ஸ்டோரி. அது வந்து ஆனால் போலீஸ் ஸ்டோரியாக இருந்தாலும் அவங்க வந்து அதில் வந்து ரொம்ப அந்த கேரக்டர் வந்து நல்லா இருக்கும். தனியாகவே யோசிச்சு எந்த விஷயம்னாலும் தனியாகவே நல்லா பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறனால அவங்க எப்படி அந்த படத்தில் அந்த கேரக்டர் இருக்கோ அதே மாதிரிக்கு வந்து எனக்கான சில பாதைகள், எனக்கான கோட்பாடுகள், எடுக்கக்கூடிய முடிவு நான் தான் எடுப்பேன். ஏன்னா வந்து அதோடைய ப்ளஸ் மைனஸ் என்னையவே சாரும் அப்படிங்கிறனால யார் என்ன சொன்னாலும் அது நல்லதாக இருக்கணும், 10 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறனால நானே முடிவெடுத்து நானே அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அன்றைக்கி வச்சது தான் அந்த தனி உருவனம். ரொம்ப சந்தோஷம். காவல்துறையினாலே, காவல் நிலையம்னாலே இன்றைக்கி மக்கள் வந்து நிறையா வந்து படிக்காதவங்க வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கே பயப்படுறாங்க வந்துட்டு. இன்னைக்கு வந்து நிறைய நல்ல அதிகாரிகளும் இருக்கிறாங்க. சில நேரத்தில் நிறைய நான் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்ததுனால அநாகரிகமான வார்த்தைகளை வந்துட்டு காவல்துறை வந்து கண்டிப்பாக நம்ம பயன்படுத்துது. அதை நம்ம வந்துட்டு இல்லைன்னெலாம் மறுக்க முடியாது. இந்த காவல்துறை, காவல் நிலையத்துக்கு வந்துட்டு பயம் இல்லாமல் போகுவதற்கு சாதாரண மனிதனுக்கு என்ன வேணும், இல்லை எந்த மாதிரியான ஒரு இது வந்துட்டு அப்படிங்கிறது?
காவல்துறைன்னு நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் பண்ணலை அப்படிங்கிற கூட இல்லாமல் ஒரு காவல் நிலையத்திலேருந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஃபோன் மூலயமா ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னா அது என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அதை உடனே போட்டு பதறி அடிச்சுட்டு போய் நிற்பாங்க. அப்படியெல்லாம் நிற்கணும்னு எந்த சட்டத்துலையுமே சொல்லலை. நான் கூட காவல் நிலையங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன், புகார் மனுக்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கிறேன், ஆர்டிலாம் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஒரு கட்டத்தில் ஒரு நம்ம வந்து யார் மேலேயா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலோ நம்ம மேலே யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலோ சம்மன் கொடுக்கணும். சம்மன் கொடுத்து தான் ஒருத்தரை வந்து இந்த மாதிரி வந்து இவர் உங்கள் மேலே இவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு, இந்த அதிகாரி முன்னாடி இந்த மாதிரி இந்த இந்த தேதியில் இந்த மணிக்கு விசாரணை நடக்குது, நீங்கள் வந்து வாங்கன்னு சொல்லி சம்மன் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா நம்ம போக தேவையில்லை. ரொம்ப அவசரம் விஷயம் என்ன நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம போகலாம். எதுவுமே தெரியலை அப்படின்னா நம்ம போக தேவையில்லை. சம்மன் வாங்கிட்டு நீங்கள் காவல் நிலையத்துக்கு போங்க. ஏன்னா நீங்கள் காவல் நிலையத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு அதுவே தான் ஆதாரம். இன்னொன்று, நீங்கள் காவல் நிலையத்தில் உங்களுக்கு காவல் அதிகாரிகள் யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா வீட்டில் சொல்லிட்டு போங்க, தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்லிட்டு போங்க, விவரமானவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட சொல்லிட்டு போங்க. அப்படி நிறைய பேர் சொல்லாமல் போய் கூட நிறைய பிரச்சனைகள் உருவாகிருக்கு. ஏன் தமிழ்நாடு அளவுக்கு கடந்த சில வருடங்களில் நிறைய பிரச்சனைகள் உயிர் சேதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அடிப்படை சட்டங்களை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சிறப்பாக இருக்கும். அதனால வந்து சில சட்டங்கள் என்னை போன்ற நிறைய இளைஞர்கள் நிறைய நண்பர்கள் வந்து யூடியூப்பில் வந்து அடிப்படை சட்டங்கள் சம்மந்தமாக விழிப்புணர்வு தகவல்களை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க. நம்ம எத்தனையோ பொழுதுபோக்கான விஷயங்கள், சமையல் சார்ந்த விஷயங்கள், சினிமா சார்ந்த விஷயங்கள், வீடியோக்கள் நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 சட்டம் ஒரு 10 சட்டம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களை வந்து பாதுகாக்கும், உங்களை மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கும். நீங்கள் யார்கிட்டையும் ஏமாற வேண்டாம், நீங்களும் யாரையும் ஏமாற்ற வேண்டாம். ரொம்ப சந்தோஷம். நீங்களே இன்றைக்கி நிறைய பேருக்கு ரோல் மாடலாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ரோல் மாடல் யார் வந்துட்டு அப்படி இருக்கா, இல்லை நான் தான் எனக்கு வந்து ரோல் மாடல் தனி ஒருவன்? இல்லை அப்படிலாம் இல்லை. ரோல் மாடல் வந்து எல்லாருக்குமே யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. என்ன பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஐயா வீரபுத்திரன் இன்றைக்கி வந்து ஆன்மீகத்தில் இறங்கி, முன்பு வந்து என்னை விட நான் இப்போ 100%க்கு 1% அப்படின்னா அவங்க 100% வந்து சமூக போராளியாக இருந்திருக்கிறாங்க. கால சூழ்நிலை இன்னைக்கு அவங்க வந்து ஆன்மீகத்தில் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நான் வந்து ரோல் மாடலாக நான் வந்து எடுத்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு முன்னாடி அப்படின்னா சரித்திரம் படைத்த வரலாறு படைத்த லீடர்ஸ் அவங்க எல்லாருமே நமக்கெல்லாம் ரோல் மாடல். அதுக்கப்புறம் நான் பயணம் பண்ணிக்கிட்டு வந்த காலகட்டத்தில் உண்மையாகவே ஒவ்வொரு பகுதியிலையும் போராடிட்டு வரக்கூடிய நிறைய நண்பர்களை நான் வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவ்வப்போது என்னுடைய முகநூல் வழியாக என்னுடைய தனியொருவன் யூடியூப் சேனலில் கூட நான் அவங்கள பேட்டியெல்லாம் எடுத்து வீடியோக்கெல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நான் கடந்து போகக்கூடிய வழியில் பாம்பரன் யாராவது அவங்க பகுதியில் ஒரு 5 பேருக்கா போராடி அவங்க போராடிக்கிட்டு இருந்தாலும் அவங்களும் என்னுடைய ரோல் மாடல் தான். ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக, எல்லாருக்கும் மனிதனுக்கு வந்துட்டு ஆசை இருக்கும். இப்போ எனக்குன்னா எனக்குன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு ஆசை, ஆன்மீகத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், பெரிய ஆசைகள் இருக்கும் வந்துட்டு. ஏன் அதே மாதிரி உங்களுக்கான ஆசைன்னா நீங்கள் எதை வந்துட்டு இந்த இது எனக்கு வந்துட்டு ஒரு ஆசை அப்படின்னா எதை வந்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க வந்துட்டு? சமூகம் சார்ந்தா இருக்கலாம், இல்லை எந்த மாதிரி இந்த ஆசை எனக்கு நிறையா இதுதான் என்னுடைய இதாக இருக்குது, நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆசையை வந்துட்டு எனக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆசை வந்துட்டு என்ன வந்துட்டு? இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி இளைஞர்கள் வந்து ஒரு டிக்டாக்கு, ஒரு ஜிபி முத்து அவங்க வீடியோ, நடிகர்களுடைய வீடியோ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, ஒரு காலகட்டத்தில் சட்டம்னா என்ன, லீடர்ஸ்னால் யார், சமூக போராளிகள்லாம் யார், அவங்க யாருக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தன் போய் உண்ணாவிரதம் இருக்கிறான் அப்படின்னா அது அந்த பசுவுடைய குடும்பம் என்ன, அவன் எதுவும் சாப்பாடு இல்லாமலாம் போய் அங்கே போய் இருக்கலை, விவசாயிகள்லாம் வந்து அவங்கள்ட்ட வந்து காசு பணமோ இடம் இல்லாதனாலேயே வந்து போராடாமல் இருக்கலாம். அந்த போராட்டத்துடைய வழி என்ன, அடிப்படை சட்டம் சட்டம்னா என்ன, நம்ம நாமே எப்படி பாதுகாத்துக்கிறது, காவல்துறையை கண்டு பொதுமக்கள் பயப்பட வேண்டாம், கோர்ட்டுக்கு எல்லாருமே போனோம், ஏதோ கோர்ட்டுக்கு போனால் ஏதோ வேறு மாதிரி நினைக்கிறாங்க, நம்முடைய உரிமையை மீட்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் கோர்ட்டு. அதனால் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து நான் வந்து அடிப்படை சட்டங்களை கொண்டு போனோம், அவங்க எந்த ஒரு மனிதனும் லஞ்சம் கொடுக்காமல் பயப்படாமல் அதிகாரிகள்கிட்ட அவங்களுடைய உரிமையை பெறணும், அதற்கான போராட்டம் தொடரும். இளைஞர்கள் வந்து நிறைய வந்துட்டு அதாவது
நடிகர்களை வந்து ஒரு கடவுளா வந்துட்டு நினைக்கிறாங்க, பாலாபிஷேகம் மற்றபடி அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு இளைஞரா இருந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன வந்துட்டு? அப்படியெல்லாம் நான் பண்ணாததுனாலதான் இன்னைக்கு நீங்க கூட பேட்டி எடுக்கிறீங்க. இருக்கலாம், ஏன்னா நடிகர்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நடிகர் அஜித் அவங்க வந்து அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. நடிகர் சூர்யா அவங்க வந்து ஆகர ஃபவுண்டேஷன்லாம் நிறைய பேர் படிக்க வச்சுருக்குறாங்க. நடிகர் விஜய் அவங்க வெளியில் தெரியாமலே நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கிடுவோமே, நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களுடைய பிறந்த நாளில் ஏன் மரக்கன்றுலாம் வைக்கிறாங்க, சாப்பாடு இது பண்ணுறாங்க. ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி வந்து நமக்கு முன் முகம் சுழிக்கிற அளவுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது காலத்துக்கு ஏற்ப அந்த சூழ்நிலை மாறும் அப்படிங்கிற நம்ம நம்பிக்கை வைக்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு எப்போவுமே மாற்றம் ஒன்றே மாறாது, மற்றவை எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் அழகாக சொல்லியிருக்கிறீங்க. யாரையுமே குறை சொல்லாமையே நீங்கள் எல்லாரையுமே பரவாயில்ல, உங்களுடைய நல்ல ஒரு குணத்திற்கு இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. நல்ல கேள்விக்கு நல்ல பதில் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சி வந்துட்டு. ரொம்ப வந்து இன்னைக்கு முதல் முதலாக உங்களை வந்துட்டு பேட்டி எடுத்ததில் வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சி. கண்டிப்பாக வந்து இறை அருளால் இன்னும் பல பணிகளை இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன், இயற்கையை வேண்டுகிறேன். நன்றி, மீண்டும் கண்டிப்பாக நாம் வந்துட்டு சந்திக்கலாம் சுரேஷ் தம்பி. உங்களுக்கும் நன்றி, உங்கள் குழுவுக்கும் எல்லோருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிமுகப்படுத்தி நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய எண்ணம் என்ன, நான் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறதுல ஒரு சின்ன ஒரு கருவியாக இருந்தாலும், இன்னும் நிறைய இளைஞர்கள் என்னை போன்று நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பதிவு பண்ணுங்கள், மக்கள் முன்னாடி கொண்டு போங்க. அவங்களுக்கும் அவங்கள் சார்ந்த நண்பர்களுக்கும் அவங்கள பற்றியான விஷயங்கள் தெரிந்து அவங்களை பாராட்டட்டும். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக நன்றி. நாம் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது விமர்சனம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும், அவங்களும் இந்த தகவல் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய தனியொருவன் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க, நண்பர்கள்ட்ட நம்முடைய சேனலை கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம்.